श्री गणेशाय नमः। श्री नारायण तीर्थ सद्गुरुवरं तं नौमि मुक्तिश्रीयै। श्री वराहपुरी वेंकटेशाय नमः। இன்னைக்கு நம்ம ஸ்லோகம் 168 கீதம் 64 பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான கீதம் ஸ்லோகம். இந்த ராசமண்டலத்தை பற்றி பாகவதம் வந்து தசமஸ்கந்தத்தில் 33வது அத்தியாயத்தில் வர்ணிச்சிக்கிற விதத்திலேயே இவர் அதுக்கு மேலேயே ஒரு படி போய் அதை ரொம்ப ரசிக்கிறார். அதை நம்ம சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸ்லோகத்தை பார்ப்போம். சானந்தம் நந்தசூனும் சகல ஜனிமதாம் சாரமாராத் உபாஸ்யம் தாஸ்யோலாஸ்யம் ரசாட்யாக கரதல கலித்தை தாளவாத்தியை சுகீதைஹி குர்வந்தியோ நிர்விஷங்காக குவலய சுததுருஷோ திவ்யதாடங்கவத்யோ பிருந்தாரண்யே பஜந்தே சுரவர வனிதாஸ்தம் ஜகுஹு செந்தனஸ்ததாக செந்தனஸ்தாக அப்படின்னு சொல்கிற. அதாவது இந்த நீலோத்பலம் இதழ் போல் ரொம்ப அழகிய விழிகளை உடைய அந்த கோபியர்கள் அந்த ஒளிமயமான ரத்னமயமான இந்த காதணிகள் அணிஞ்சவர்களும் பிருந்தாவனத்தில் வான வீதியில் விமானத்தில் இருந்துட்டே கண்ணனுக்கு பணிபுரி புரிகின்றவராக அவளுக்கு சேவை செய்கிறவா சிறந்த தேவ மங்கையர்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் சிங்காரசபாவம் நிறைஞ்சவர்களாக கைத்தாளங்களுடன் மிருதங்கம் புல்லாங்குழல் முதல வாத்தியங்களுடன் கூடிய உள்ளத்தை கவரும் பாட்டுக்களுடன் லாஸ்யம் என்ற பெண்களுக்கே ஏற்பட்ட அந்த நாட்டியத்தை அபிநயித்து கொண்டு எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாவாக இருப்பவரும் எல்லா ஜீவர்களாலும் வழிபடத்தக்க தகுந்தவரும் ஆனந்தம் நிறைஞ்சருமான நந்தகோபகுமாரனான ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கி வழிபட்டனர். அவரை போற்றி புகழ்ந்து பாடினார்னு நூலாசிரியர் இந்த நம்ம தீர்த்தர் வந்து ரொம்ப அழகாக இதை சொல்லியிருக்க. தேவஸ்திரீகளுடைய அபிநயத்தை லாஸ்யம்னு குறிப்பிட்டுள்ள. இது என்னென்னா அபிநயம் நிறுத்தம் நித்யம்ங்கிற ரெண்டு விதம். அந்த ரெண்டுமே ஒன்று அப்படின்னா மதுரம் உத்ததம் அப்படின்னு ரெண்டு வகைப்படுறது. மதுரமான அபிநயம் அதான் லாஸ்யம். அது வந்து பெண்களோட அபிநயம். உத்ததமான அபிநயம் தாண்டவம்ங்கிறது அது வந்து இந்த லாஸ்யம் பெண்களுக்கு இந்த ஆண்களுக்கு தாண்டவம் அவளோட அபிநயம் தாண்டவம் சொல். மதுரோத்தத பேதேன தத்மயம் திவிதம் புனகா லாஸ்ய தாண்டவ பேதேன நாடகாத் உபகாரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வச்சுன்னு தான் இதை சொல்கிறார் தீர்த்தர். இதில் பாகவதத்தில் வருது, நம்ம கடைசியில் பார்ப்போம் முதல்ல. அப்புறம் இப்போ கீதத்தை பார்ப்போம். கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் அப்படின்னு என்ன ஆயர்பாடி அந்த மங்கைகளோட பேரானந்தத்துக்கு மூல காரணமாக இருப்பவர் வேதங்களையும் பசுக்களையும் ரட்சிக்கிறவர் தன் பக்தர்களுக்கு ஆனந்தமயமான மோட்சத்தை அளிப்பவர் அதனால்தான் முகுந்தா அப்படின்னு. அத்தைய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அவலோகயாமோ கண்டு கண்குளிர கண்டு கழிப்போமாக அப்படின்னு. முகுந்தம்ங்கிற பதத்துக்கு முக்தி ததாதி இது முகுந்தகா அதாவது முக்தியை கொடுக்கறது மோட்சத்தை கொடுக்கறது முகுந்த. அதனால தான் அந்த முகுந்தங்கிற பதத்தை இங்கே போடுறார் ஸ்ரீ தீர்த்தர். இதில் அடுத்தது சரணம் ஒன்று. கோபிகா கண நயன குமுத பூர்ணேந்தும் அப்படிங்கிற இந்த கணக்கற்ற எண்ண முடியாத கோபஸ்திரீகளோட அந்த கண்களாகிற அந்த ஒரு என்ன சொல்கிறது
அல்லி ஆம்பல்னு சொல்லுவாள். அந்த மலர்களை நன்னா விகசிக்கும்படியாக மலரும்படியாக செய்கிறதுல பௌர்ணமி சந்திரன் எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி இருக்கிறவர். பௌர்ணமி சந்திரன் மாதிரி அவர்களோட அந்த கண்களை மலரச் செய்கிறவர் ஸ்ரீகிருஷ்ணருங்கிறத ரொம்ப அழகாக ஸ்ரீ தீர்த்தருங்க சொல்கிறார். கோபால குல திலகம் அகில ஜனபந்தும், இந்த இடையர் குலத்துக்கு ஒரு திலகமாக இல்லை ரொம்ப உசந்தவராக இடையர் குல வரியர்னே சொல்லலாம். அந்த மாதிரி சிறந்தவரானவர் உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு பந்து போல, கொஞ்சம் கூட பயனை எதிர்பார்க்காமல் நமக்கு என்ன வரும்னு எதிர்பார்க்காம இந்த உபகாரம் செய்கிறதுல சிறந்த பந்து. அதனால தான் இதை பந்து அப்படி அகிலஜன பந்தும்னு திட்ட ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்புறம் ஸ்ரீபதிம் அனிந்திய ஹரிச்சந்தன சுகந்திம் அப்படிங்கிற ஸ்ரீபதிம், ஸ்ரீனா மகாலட்சுமி, மகாலட்சுமியோட பதி, அனிந்திய ஹரிச்சந்தன சுகந்தி, கொஞ்சம் கூட குத்தஞ்சொல்ல முடியாத அந்த ஹரிச்சந்தனம், அதாவது செஞ்சந்தனம் சொல்ல ரெட் சாண்டல், அந்த வாசனையுடைய திருமேனியை உடையவர் அப்படிங்கிற. இப்போ இங்கே தீர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு இயற்கையாகவே கிருஷ்ணனுக்கு ஹரிச்சந்தன வாசனை அடிச்சுதான் உடம்பில் திருமேனியிலேருந்து. இதே மாதிரி ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி சொல்கிறார், யார் மூலமாக? தசரதன் கௌசல சீதைவா மூலமாக சொல்கிறார், ராமன்கிட்ட எப்பயுமே ஒரு தாமர மனம் வீசுமா அப்படின்னு தசரதன் சொல்கிறார். அந்த தாமர மனம் வீசும் அந்த என் பையனை இப்போ காட்டுக்கு போகிறான், அவனை எப்போ பார்க்க போகிறேனோ அப்படின்னு வருத்தப்படுறார், அப்போ சொல்கிறார். அப்புறம் கௌசலியும் அதே மாதிரி தாமர மனம் வீசுமேங்கிறா. சீதையும் சுந்தரகாண்டத்தில் சொல்கிறா இதுபோல் அவர்கிட்ட ஒரு தாமரையோட மனம் வீசுமே அப்படிங்கிற. அந்த மாதிரி இயற்கையாக கிருஷ்ணன்கிட்ட ஒரு ஹரிச்சந்தன வாசனை வீசும் அப்படிங்கிறத தான் இங்கே தீர்த்தர் சொல்கிறாருன்னு எனக்கு தோன்றுறது. அப்புறம் ஸ்ரேயோ விதாயி கருணாரச சிந்தும் அப்படிங்கிற, பக்தர்களுக்கு எல்லா விதமான சிறந்த உயர்ந்த அந்த நலன்களை கொடுக்கறதுக்கு காரணமான ஒரு தயை, இந்த தயை இருந்தால் தானே அந்த மாதிரி எல்லா நலன்களையும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி அந்த தயைகளுக்கெல்லாம் ஒரு கருணை, அதான் கருணை கடலாக இருக்கிறவர். இப்போ நம்ம சொல்கிறோமே அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபினம்னு பெரிவால் சொல்கிறோம், அந்த மாதிரி கருணையோட கடல், இந்த கரையே பார்க்க முடியாத அந்த மாதிரி ஒரு கருணை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது சரணம், சங்கீத ரச ரசிக்கம் சரச சல்லாபம் அப்படிங்கிற, ராகம் தாளம் லயம் இவைகளோட கூடி நன்னா பாடப்படும், அதாவது கானங்களை ஆனந்தமாக ரசித்து அனுபவிக்கும் சிறந்த ரசிகர் அவர் தான் அப்படின்னு. சரள முரளி கலித சாது சந்தாபம், இந்த வேடிக்கையாகவே புல்லாங்குழலேருந்து அந்த வெளிவரக்கூடிய அந்த அமிர்த வர்ஷினியான அந்த ஓசையினால் அதை நான் கேட்கும் புண்ணியம் செஞ்ச சிறந்த பக்தர்களோட துன்பத்தை அப்படியே மறக்க செய்யுமா, சாது சந்தாபம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்கிறேன். இதில் பாருங்கோ என்ன அழகு வார்த்தைகளோட இது. முதல் வரியில் சொல்கிறார், ஸ்ரீபதியும் அனிந்த ஹரிச்சந்திரன் சுகந்திம் செய்யோவிதாயி கருணாரச சிந்தும் சுகந்திம் ச சிந்தும் அப்படின்னு, ரச சிந்தும் அப்படின்னு ரொம்ப அழகாக வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுற. ஸ்ருங்கார ரசபூரம் ஸ்ரீ மதன கோபாலம், ஸ்ருங்கார ரசத்துக்கு தோட நிரம்பிய யார், கிருஷ்ணன் தானே ஸ்ருங்கார ரசம் நிரம்பினோம், மன்மத வடிவான இந்த அழகான கோபகுமாரனாக இருக்கிறவன், சிறுத ஜனானந்தம் அகிலம் ஆனந்த ரூபம் அகிலானந்த ரூபம் அப்படிங்கிற. அப்படின்னா தன்னை அண்டிய பக்தர்களை
அப்படியே ஆனந்தமாக இருக்க செய்கிறார். உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் இந்த அதுக்கு ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் ஆனந்த ஸ்வரூபியாக அந்தர்யாமியாக இருக்கிறவனும் அவன்தான். அத்தகைய கண்ணனை கண்டு களிப்போமாக அப்படின்னு தீர்த்த ரொம்ப அழகாக இதை சொல்கிற. இதிலே பாருங்கோ வார்த்தைகளில் சல்லாபம் சந்தாபம் மதன கோபம் அகிலானந்த ரூபம் அப்படின்னு இந்த எதுகமான வார்த்தைகள் எப்படி வருது பாருங்க தீர்த்தருக்கு. அப்புறம் இந்த இதை பற்றி இந்த வேணுகீதத்தை பற்றி நம்ம முதல்லையே இதோட இதெல்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து இப்போ இந்த தியாகராஜ சுவாமிகள் இந்த ராச மண்டலத்தை தன்னோட கேதார கவுளம்ங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்ச வேணுகான லோலினி அப்படிங்கிற கீர்த்தனத்தில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். ஏன்னா தியாகராஜர் பொதுவாகவே ராமரை பற்றி தான் நிறையா கீர்த்தனைகள் பண்ணிருக்கார். திருவையாறு பஞ்சரதீஸ்வரரை பற்றியும் தர்மசம்பர்தி அம்பாளை பற்றியும் கீர்த்தனை பண்ணியிருக்கார். இருந்தாலும் ரொம்ப ரேர் மற்ற சுவாமிகளின் பேரில் பண்ணது முழுக்க முழுக்க ராமர் தான், ஆனால் கிருஷ்ணனை பற்றி ராசமண்டலத்தை பற்றி இதில் பண்ணியிருக்கார். அதில் சொல்கிறார் அப்போ அந்த கீர்த்தனத்தில் அவர் கோபிகளும் கிருஷ்ணனும் கைகோத்துன்னு ஒரு வட்டமாக இருந்துட்டு வேணுகானம் பண்ணிட்டு பலவிதமான சுரஜதிகளில் பாடினார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை என்ன சொல்ல வேணுகான லோலினி கனவேயி கண்ணலு அந்த குழல் இசையை விரும்புவனை காண ஆயிரம் கண் வேணுமடி அப்படிங்க. அலி வேணுலு எல்ல திருஷ்டி சுட்டி வேயிசு ரொக்குசு ராக அப்படிங்கிற அதான் இந்த கருவண்டு இந்த குழலியர் யாரும் இவளுக்கு என்ன பண்ணான்னா திருஷ்டி சுத்திண்டு திருஷ்டி கழிச்சுண்டு வணங்கி கொண்டு அந்த வர அந்த குழல் இசையை இசைப்பானாகும். அப்புறம் விகசித பங்கஜ வதனுலு விவித கதுலுனு ஆடகனு அப்படின்னு அப்படின்னா என்னென்னா அலர்ந்த பங்கைய அந்த ஒரு தாமரை வதனத்தை உள்ளவ வெவ்வேறு நடைகளில் ஜதியில் ஆடுறதுக்கு உகரிக்கு ஒகரு கரமுனனு இடி ஒர கணுலு ஜூடக அப்படிங்கிறார். அதாவது ஒரு கொத்தர் கொத்தர் கை கோத்துண்டு ஓர கண்களால் அப்படி பார்த்துண்டு அவெல்லாம் ஆடுறாளாம். சுக ரவமுலு கல தருணுலு லொக சுகானு பாடக அந்த கிளியோட குரல் போல இனிமையாக இருக்கிற அந்த வணிதையர்கள் அந்த கோபியர்கள் சொகுசாக பாடுறதுக்கு சகல சுருளு தியாகராஜ சகுனி வேடக வச்சு வேணுகான லோலுனி அப்படிங்கிற அதாவது எல்லாரும் வானோர் எல்லாருமே தியாகராஜனோட அன்புனை வேண்டி அந்த இடத்துல வந்திருக்கா எழுந்தருளும் குழந்தையை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தியாகராஜன் ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதில் 33வது அத்தியாயத்தில் பாகவதத்தில் அந்த ஒரு இடத்த வருது. காட்சித்த சமம் முகுந்தேன சுரஜாதி இரமிஸ்ரிதாக அனின்யே பூஜிதா தேன பிரியதா சாது சாத்விதி அப்படின்னு. அதாவது பல ராகங்களில் பல இதில் அவள் பாடுறபோது கிருஷ்ணன் வந்து ரசித்து சாது சாது பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா பாடுறாளே அப்படின்னு அவளை என்கரேஜ் பண்ணானா. இப்போ திவ்ய நாமங்களில் பாடுறது ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது கண் தெரியாதவர் மகாகவி சூர்தாஸ்ங்கிறவர் அவர் பாடியிருக்க என்ன அருமையான ஒரு இதுன்னு இந்த கீதம்னு சொல்கிறதுக்கே முடியாது. கோபி கோபால பால ராச மண்டல மாயி தாத்தா தேயி தாசுதங்க நிறத்த ககி பாயி கோபி கோபால பால ராச மண்டல மாயி கோபி கோபால பால வாச மண்டல மாயி த்ரும 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 மிருதங்க த்ரும 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 மிருதங்க
ரூபு ரங்க ரூபு ரங்க திருகுத்தா திருகுத்தாள தங்க திருகுத்தா திருகுத்தாள தங்க உகடதரச நாயி கோபி கோபால ராச மண்டலமாயி அப்படிங்கிற இந்த ராச மண்டலத்தில் இந்த கோபிகள் கிருஷ்ணனும் ஒரு வட்டமாக நின்று கிருஷ்ணன் நடுவில் நின்று ஒரு கொஞ்சம் கூட நிறுத்தாமல் கண்டினியூஸாக பல ஜதிகளில் மத்தில் ஒழி முழங்க நடனமாடினார் அப்படின்னு அவர் கூப்பிட்டார். இந்த பாட்டு கேட்டாலே அந்த திவ்யநாமத்தில் நமக்கெல்லாம் உடம்புலாம் வயசில் இருக்கும். அதுவும் பாகவதர்கள் பாடுற போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரஸி இருக்குது பாருங்க, அது எங்கேயோ போயிடும். அதனால் இது இப்போ அடுத்தது சரணம் மூணு. அங்கனா முக பத்ம சங்கி பிருங்காட்சம் அப்படிங்கிற இந்த கோபிகளோட இந்த முகங்களாகிற இந்த தாமரை அந்த ஒரு மலர்களில் தன்னுடைய கண்களாகிற அதாவது வண்டுகளை போல இருக்கும்படியா, அது எப்படி வந்து அந்த கண்கள் வண்டுங்கிறார் கிருஷ்ணனுக்கு, அது வந்து அவ பேரில் இடும்படியா செஞ்சான் அப்படின்னு, அதாவது விவரிக்க முடியாத அன்போடு ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த கோபிகளை பார்த்தார், அவ்வளோ பிரேமையோடு பார்த்தார் அப்படின்னு சொல்கிறார். இதில் ஆலோல மகர குண்டல நடன தக்ஷம் அப்படிங்கிற இந்த அசஞ்சி ஆடுற அழகான மகர குண்டலங்களோட நர்த்தனம் பண்ணுறதில் ரொம்ப சமர்த்தர் அவர் தான், நம்ம கிருஷ்ணன் தான் அப்படிங்கிற மங்களகரம் அகில லோக ரக்ஷங்கிற எல்லா மங்களத்துக்கும் இருப்பிடமானவன், உலகம் அனைத்தையும் நன்னா ரட்சிப்பவன். அதனால் மாதவம் அசேஷம், மாதவம்னா பசிலே பார்த்துருக்கோம், மானா மகாலட்சுமி, தவேன்னா ஹஸ்பண்டு, மகாலட்சுமியோட பதியானவர் பூர்ணமானவர் அந்த மாதிரி. சுருரிப்பு கண விபக்ஷம், தேவர்களோட பகைவர்களான இந்த அசுரர்களை அவ கூட்டங்களையும் அழிக்கிறவர், அத்தகைய கண்ணனை கண்டு கழிப்போமாக அப்படிங்கிற இங்கே அங்கன. இதில் பாருங்க பிருங்காட்சம் நதக்ஷம் நடன நதக்ஷம், அப்புறம் வந்து லோக சம்ரக்ஷம் விபக்ஷம் அப்படின்னு வார்த்தைகளோட அழகு, அந்த ஒரு கவிதா நயம் இருக்குது பாருங்க, ரசிச்சுட்டே இருக்கலாம். எப்படி இந்த வார்த்தைகள் வருது, இம்ப்ராம்டிவாக அங்கே உட்காந்து பாடினார். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பார்த்து பார்த்து பாடினார் கிருஷ்ணனை பார்த்த அந்த இந்த ராசமண்டலத்தை அவர் பார்த்துருக்கார். நம்ம மரகூரில் இந்த திரைக்கு பின்னாடி இவர் ஞானக்கண்ணால் அதை பார்க்குறார். அதனால தான் அந்த பிரவாகமாக வார்த்தைகள் வருது. இந்த ஆனந்தமாக அதை அவரே ஆகி அந்த கோபியர்களாகவே அவர் ஆகி அந்த மாதிரி கிருஷ்ணனோடு சேர்ந்து டான்ஸ் ஆடியிருக்கார். அதனால தான் இந்த வார்த்தைகள் வருது. இப்போ இதில் அங்கனா முக பத்ம சங்கீம் பிருங்காட்சம் அப்படிங்கிற ஒரு பதத்தை போட்டிருக்கார். அது என்னன்னு பார்த்தா இந்த ராசக்ரீட வர்ணனைய லீலாசுக்கர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சொல்கிறார். அங்கனாம் மங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாந்தரேனாங்கனா இத்தம் ஆ கல்பித்தே மண்டலே மத்தியகா சஞ்சகௌ வேணுனா தேவகீ நந்தனஹா அப்படிங்கிற இந்த ராசக்கீடுக்காக கண்ணன் ஒவ்வொரு கோபிக்கும் ஒவ்வொரு கண்ணனாக உருவெடுத்தானா, ஏன்னா அத்தனை கோபிகள் இருக்கா, எல்லாருக்கும் கண்ணன் வேணும். அதனால் இவனே பல ரூபங்கள் எடுத்துன்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் கோட்டியாக அணிவச்சு இருந்தாலாம். அப்போ ரெண்டு கோபிகளுக்கு இடையில் ஒரு கண்ணம், இந்த பக்கம் ஒரு கோபி அந்த பக்கம் ஒரு கோபி நடுவில் கண்ணம், இந்த மாதிரி கண்ணனுடையே அதை ரெண்டு கண்ணன்களோட இடையில் ஒரு கோபி அந்த மாதிரியா, இப்படி மாற்றி 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 ஒவ்வொருத்தருக்கொத்தர் கை கோத்துண்டு ஒரு வட்டமானார்கள். அந்த வட்டத்தில் மத்தியில் இன்னொரு தேவகி மைந்தன், இவா இங்கே சுற்றி சுற்றி இருக்கிற போதும் கிருஷ்ணன் இருக்கான், அந்த சென்டர்லேயும் அவன் தேவகி புத்திரனான கிருஷ்ணன் நின்றுருக்கானான், அவன் புல்லாங்கோல் எடுத்து கானம் பண்ணிட்டுருக்கானான்.
இவாளெல்லாம் மத்திரங்கள் வாசிச்சுட்டு இருக்கான்னு லீலா சுக்கர் அனுபவிச்சு சொல்கிறார். அதே வார்த்தையை போட்டுக்க, அங்கனா முக பத்ம சங்கிம் பிரங்காற்றம் அப்படின்னு இதில் போடுற. அடுத்தது அடுத்த சரணம் 4, வல்லவி மாணிக்க மணியுகல மத்தியே அப்படிங்கிற. மாணிக்கங்கிற சிவப்பான ரத்னம் போல் சிவந்த மேனியுடைய ரெண்டு கோபிகளுடைய இடையில் இப்பயும் பார்த்தோம்னா அதே தான் இங்கே சொல்கிறார். அதான் யுகலம்னா ரெண்டு, இப்போ பாத யுகலங்கிறோம், அப்புறம் வஸ்திர யுகலம்போம். நம்ம வஸ்திர யுகலம் சமர்ப்பயாபி அப்படின்னா ரெண்டு வஸ்திரம்னு அர்த்தம், பாத யுகலம் ரெண்டு பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் யுகலகீதம்னே பாகவதத்தில் வர்றது. அப்புறம் மரகத மணிச்சாய மதன கோபாலம் அப்படிங்க. மரகதம்ங்கிற அந்த பச்சை ரத்னம் போல் பச்சை நிற பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு ஆழ்வார் பாடினார் இல்லையா, இந்த மாதிரி பச்சை நிற மேனியோட மன்மத வடிவமாக தாங்கியிருக்கிற அந்த அழகான கோபகுமாரனான இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன். அப்புறம் மல்லிகா ஜாதி சம்பகாதி சுப சுமபாரம் அப்படிங்கிற, அதாவது மல்லிகை ஜாதி சண்பகம்ங்கிற பூக்கினால் தொடுக்கப்பட்ட இந்த மாலைகளை போட்டுண்டு அதை தாங்கிண்டு இருக்கிறவரும் மகனீய லாவண்ய லலித தரபோரம்னு இந்த போற்றத்தக்க உப்பு உயர்வே இல்லாத அழகு நிரம்பிய அந்த கண்ணனை கண்டு களிப்போமாக அப்படின்னு தீர்த்தர் ரொம்ப அழகாக இதை சொல்லியிருக்கார். அப்படியே நேராக பார்த்து அதில் சொக்கி போய் அப்படி பாடுறதுனால்தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வருது. ஸ்புரதர கலித முரளிநாத சுதையா சுரசுந்தரி கணமிக ஆகர்ஷயந்தம் அப்படிங்கிற, இந்த பிரகாசிக்கும் ஒளியுடன் கூடிய அந்த கீழ் உதட்டோடு சேர்ந்த புல்லாங்குழலேருந்து வெளிப்பட்டு வருட அமிர்த கானம் இருக்கே அந்த ஓசையில் தேவலோக சுந்தரிகள் அந்த அவளோட கூட்டம், இந்த தேவலோக பெண்களோட கூட்டம் பிருந்தாவனத்துக்கு அழைச்சின்னு வரதான் இந்த ஆகர்ஷிக்கிறது அந்த கண்ணனை கண்டு களிப்போமாக அப்படிங்கிற. இதில் அப்புறம் குரு கருணையா ரச்சிதம் ஏதத்து அதிலலிதம் அப்படிங்கிறார். இதில் பாருங்கோ இவ்வளவு பண்ணியிருக்கார், அவருக்கு துளி கூட இந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட் அந்த ஒரு தான் தான் பண்ணும் தான் தான்கிற அந்த ஒரு இது இல்லை பாருங்கோ. ஏதாவது சின்னது ஒன்று பண்ணாலே நம்ம நம்ப நம்பன்னு சொல்லிக்கிறோம். இவ்வளவு பண்ணிவிட்டு குரு கருணையா ரச்சிதம் ஏதத்து அதிலை லலிதா அப்படின்னு என்ன, அதாவது குருவோட அந்த கருணையினால் இந்த மாதிரி அழகான கீதம் ரச்சனம் பண்ணப்பட்டுங்கிறார். அதாவது நான் பண்ணேன்னு சொல்ல ரச்சனம் பண்ணப்பட்டு நாராயண தீர்த்தானந்த தீர்த்த சமுதிதம் அப்படிங்கிறார். இந்த நாராயண தீர்த்த சுவாமிகளிலிருந்து தோன்றியது அப்படின்னா இவர் எழுதலை, அந்த ஸ்புரணத்தை அந்த குரு கொடுத்துருக்கார் அப்படின்னு. அது சிவராம தீர்த்த குருவாகவும் இருக்கலாம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு அந்த கிருஷ்ணனே பரிபூர்ணமாக குருவாக இருந்து அவருக்கு இந்த உபதேசத்தை பண்ணியிருக்கலாம், அதனால் அந்த வார்த்தைகள் வருது. ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் அந்த குருக்கே சொல்கிறார். குரு கருணையா ரச்சிதம் ஏதத் அதி லலிதம், அழகான ஒரு லலிதமான ஒரு கானம்ங்கிறது குருவோட கருணையினால் பண்ணப்பட்டது ரச்சனம் பண்ணப்பட்டதுன்னு என்ன அருமையாக இதை சொல்லியிருக்காருங்கிறது சொல்லவே முடியாது. இதில் இப்போ பாகவதம் 33வதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துருவோம். அப்போ இந்த வேணுகானத்தை கேட்டு எல்லோரும் ஓடி வந்து இந்த கை கோத்துண்டு ஒத்தர் கொத்த இந்த ராசக்கீடை பண்ண ஆரம்பித்தான். அதில் அந்த ஸ்திரீகள் மட்டமாக நின்று ஸ்ரீ கிருஷ்ணர் ரெண்டு ஸ்திரீகள் நடுவில் தாம் பிரவேசித்து ரெண்டு கைகளாலும் ரெண்டு ஸ்திரீகளையும் கழுத்தையும் கட்டி கொண்டாராம். எல்லா கோபிகளும் தங்கள் தங்கள் சமயத்தில் கிருஷ்ணன் இருக்கிறான், எங்கள்கிட்ட தான் கிருஷ்ணன் இருக்கான்னு நினைக்கிறான். ஏன்னா அத்தனை கிருஷ்ணனா, நடுவுலையும் கிருஷ்ணா. அந்த கோபியர்கள் கூட்டத்திற்கு
இந்த அலங்காரமான அந்த ராசோத்சவத்தை யோகேஸ்வர் ராய் கிருஷ்ணன் ஆரம்பித்தார். யோகேஸ்வரன் சொன்னால் யோக மகிமையினால தான் எல்லா ஸ்திரீகளும் தங்கள் தங்கள் பக்கத்தில் கிருஷ்ணன் இருப்பதான்னு நினச்சா இல்லையா. அது ஒவ்வொரு கிருஷ்ணன், அதாவது ஒரு கிருஷ்ணன் ரெண்டு பக்கம் கோபிகள் இருக்காருன்னா எப்படி முடியும்? இந்த மகோத்சவத்தை தரிசிக்கிறதுக்காக தேவர்கள் ஸ்திரீகளோட அவாவா ஸ்திரீகளோட விமானத்தில் ஏறிண்டு வந்தாலாம். ஆயத்தில் தேவ துந்திபிகள் முழங்கின, புஷ்ப மாதிரி பெஞ்சாலாம். சிறந்த கந்தர்வுகள் தங்கள் ஸ்திரீகளோட கிருஷ்ணனோட சுத்தமான கீர்த்தியை கானம் செய்தார்கள். இதைத்தான் வந்து அந்த ஸ்லோகத்தில் நம்ம தீர்த்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த இதுலேயே அதான் அப்போ அதில் பாருங்க, இந்த எக்ஸ்பிளேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கிறது. அநேக கிருஷ்ணர் இருந்ததுனால கிருஷ்ணர்கள்னு சொல்லப்பட்டது அப்படின்னு இருக்கு. கிருஷ்ணர்கள் பன்மையில் சொல்கிறான். கிருஷ்ணன் சொல்லப்படுறது வலைகள், பாத சிலம்புகள், சலங்கைகள், இவைகளோட சப்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தான். இந்த ஸ்ரீகளோட மத்தியில் ஸ்ரீ கிருஷ்ணன் சொர்ண மணிகளோட நடுவில் மேலான மரகத ரத்னம் போல பிரகாசித்தார் அப்படிங்கிற. மரகத மணிச்சாய மதன கோபாலம் அப்படின்னு தீர்த்த இதையே தான் சொல்கிறார். மேகங்களில் மின்னல்கள் பிரகாசிக்கிற மாதிரி அந்த ஸ்திரீகள் பாதங்களை தூக்கி வைப்பதனால அவளை கைகளை அசைக்கிறதுனாலும் சிரிப்புடன் கூடிய அந்த ஒரு புருவத்தின் விளையாட்டுகள்னாலும் வணங்கிய இடுப்புகளாலும் அந்த மாதிரி அழகாக கண்ணங்களில் அசைகின்ற இந்த குண்டலங்களாலும் தலை ஒட்டியானம் இவெல்லாம் அவிழ்ந்த முகத்தில் வேர்வை உள்ளவளாக கானம் செஞ்சுட்டு அநேகம் கிருஷ்ணர்களோட நடுவில் பிரகாசித்தார்கள். மேலும் நல்ல கண்டஸ்வரமுள்ளவர்களும் கானம் செய்பவர்களும் நர்த்தனம் செய்பவர்களும் ரத்தியில் ரொம்ப பிரியமுள்ளவர்களான அந்த ஸ்திரீகள் ஸ்ரீ கிருஷ்ணனோட சரீர ஸ்பர்ஷத்தால் சந்தோஷத்தை அடைஞ்சு ஒரு பரபிரம்மத்தை தொடர்றதுன்னா என்ன, அந்த ஸ்பர்ஷம் கிடைக்கிறதுனா எவ்வளோ ஆனந்தம் நிறைய அடைஞ்சு உறக்க கானம் செஞ்சாலாம். அப்போ தன்னை மறந்து அந்த கானத்தால் இந்த ஜெகத் முழுக்கமே வியாபிக்கப்பட்டது. அவர்களை ஒருத்தி கிருஷ்ணனுடன் சேர்ந்து சுரஜாதிகளை தனியே தெரியும்படி பாடினாலாம். அதை கேட்டு பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லது நல்லது அப்படின்னு அதுதான் சொன்னேன். காஞ்சித் சம்ம முகுந்தேன சுரஜாதி ஈரமிஸ்ரிதாக உன்னின்னே பூஜிதாத்தேன பிரியதா சாது சாத்விதி சாது சாது பேஷ் 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 பேஷ்ன்னு அவளை அப்படியே இது பண்ணானான். அந்த சுரஜாதிகளுக்கு துருவ தாளத்திற்கு தக்கபடி பாடி அவளை கௌரவப்படுத்தினாரான். ராசக்கேடு செஞ்சு ரொம்ப களைச்சி போன ஒத்தி அந்த மல்லிகா புஷ்பம் உள்ளவளாகி தன்னோட கையில் பகவானோட தோழியில் வச்சாலாம். மற்றொத்தி சந்தன பூச்சிகளும் உட்பல புஷ்பத்தின் வாசனை போன்ற வாசனை உள்ளதுமாகிய கிருஷ்ணனுடைய கையை முகர்ந்து மயிர்கூச்சல் உள்ளவளாகி அதனை முத்தமிட்டு கொண்டாள் அப்படின்னு சொல்கிற. அதுலேயே பாருங்க, இந்த அவருக்கு நம்ம தீர்த்தர் சொல்கிறார், அவருக்கு உண்மையாகவே அணிந்த ஹரிச்சந்தன சுகந்திம்னு இதே வார்த்தை தான் இவ்வளவு போட்டிருக்கா பாகவதத்துலேயும். அந்த மாதிரி அவள் வந்து அந்த வாசனையை நுகர்ந்தாலாம். இந்த மாதிரி இவா இது ராசக்கீடை பண்ணின்னு இருக்கா, டான்ஸ் ஆடின்ருக்கா. அந்த பகவானோட சரீர ஸ்பர்ஷத்தினால் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சு பரவசமான அந்த ஒரு மனத்தோட தங்களோட வஸ்திரம் கூட நழுவர் தெரியாதான், ஆவரங்கள் நழுவருது, மாலைகள் கீழே விழுது, இதெல்லாம் திருப்பி போட்டுக்கிறதுக்கு சரியாக பண்ணிக்கிறதுக்கு கூட அவளுக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே என்ன ஒரு எக்ஸ்டசியில் இருந்திருக்காங்கிறது இதை நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால தான் இந்த ராசக்கிரீடையை பற்றி தியாகராஜர், சூர்தாஸ், லீலா சுக்கர், பாகவதத்தில் சுக்கர் இப்பெல்லாம் அதை வந்து அவ்வளோ தூரம் வசத்தியாக சொல்கிறேன். அப்போ கிரகங்களும் சந்திரனும் அந்த ராசக்கிரீடையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாலாம். எவ்வளோ கோபியர் இருந்தாலும் அவ்வளோ கிருஷ்ணராக ஒரு வேஷம் தரித்து ஒவ்வொருத்தர் பக்கத்தாமலையும்
பகவான் அவளை சந்தோஷப்படுத்தினானான். அதனால் அவளுக்கு இந்த விளையாட்டுனால டான்ஸ் ஆடுறதுனால அப்படியே வேர்த்து தான். அப்போ தன்னோட கையால் தொடச்சி விட்டாரான் அவளுக்கு. பகவானோட நகஸ்பர்ஷம் பட்டதுனால ரொம்ப ஆனஞ்சு அடைஞ்ச கோபிகள் சொர்ண குண்டலங்களும் பிரகாசிக்கும் முகங்களும் அமிர்தம் போல சிரிப்பு பார்வை இதனால் கிருஷ்ணனை பூஜித்து அவருடைய புண்ணியமான சரித்திரங்களை கானம் பண்ணலாம். மேலும் பகவான் லோக மரியாதையும் வேத மரியாதையும் மீறி அந்த சிரமத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்திரீகளுடன் ஜலத்தில் பிரவேசித்தார், ஜலக்கிரீடு செய்ய ஆரம்பித்தார். இந்த மாதிரி அவர் பகவான் வந்து அந்த அளவுக்கு அவளோட ஒன்றி போய், அதாவது பகவான் வேறு கோபியர் வேலே இல்லைன்னு அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். இதில் நாராயண தீர்த்த இந்த வேணுகானத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஏற்கனவே நம்ம வந்து வேணுகானத்தை பற்றி கேட்டிருக்கோம். அதாவது கண்ணனோட கோலோசியை கேட்டு அவனுக்கு எதிரில் மதத்தோட மெய்மறந்து கூத்தாடின மயில்கள் இருக்கிறதும் கண்ணனுடைய கோலோசியை கேட்ட மாத்திரத்திலே அப்படியே மெய்மறந்து மயக்கமுட்டிருக்கும் மலை அடிவாரங்களில் வாழும் உயிரினங்களும் கூடியமான இந்த பிருந்தாவனம்ங்கிற புண்ணியபூமி, அதோட புகழ் வந்து வானலாவி இருக்கும்படி உயர்ந்து விட்டது. நம்மை காட்டிலும் அறிவில்லாதவர்கள் என்று கருதப்படும் இங்கே வரக்கூடிய பெண்மான்கள் கட்டழகானனான அந்த கண்ணனை கண்ணார கண்டு அவனுடைய குழலோசியை செவிகளால் பெருகி தங்கள் கணவன்மார்களான ஆண்மான்களோட கண்ணனை இடையறாமல் பார்த்து அன்பு பார்வையால் இது பண்ணாங்க. வானத்தில் இருக்கிற விமானத்தில் சஞ்சரிக்கும் தேவ ஸ்திரீகளும் கண்ணனோட அழகை கண்டு அப்படியே மதிமயங்கி அவனோட குழலோசியும் கேட்டு அப்படியே லயிச்சு மெய்மறந்து தன்னோட உடல்லேருந்து இருக்கிற கூந்தல் மலர் இதெல்லாம் விழர்த்த கூட அவள் கேர் பண்ணலையா. இந்த பசுக்கள் என்ன பண்ணி ஆனந்த கண்ணீரோட கூடிய கண்களின் வழியாக தங்கள் உள்ளங்களில் கோவிந்தனை அடைஞ்சு கண்ணனுடைய திருமுகத்திலேருந்து வர கோலோசி ஆகிற அமுதத்தை முகங்களை திருப்பி வானத்தை குறித்து தூக்கிய நிலையில் அப்படின்ற தலையை தூக்கி வச்சுட்டு தான் காதுகளை தொன்ன போல பண்ணிட்டு ஏன்னா கீழே வழியாமல் இருக்கணுமோனோ. அதனால் அந்த செவிகளால் பருகின்றன கன்றுகளும் தாய் மடியிலிருந்து பொங்கும் பாலை தங்கள் வாயிலேயே வைத்து கொண்டு அதை விழுங்காமல் அந்த கோலோசியாகிற அந்த அமுதத்தை காதால் வருகின்றன. ஏ சகிகளே, முனிவர்கள் பறவைகளாக தோண்டி பிருந்தாவனத்தில் மரங்களுடைய அழகிய தளிர்களுடன் கூடிய இலைகளிலும் அமர்ந்து கொண்டு கண் கொட்டாதவர்களாகவும் கொஞ்சம் கூட சத்தம் போடாதவர்களாகவும் இருந்துட்டு கண்ணனுடைய அழகிய பார்வையை பார்க்கின்றன. அவரால் இசைக்கப்படும் கோலோசை செவிகளால் அள்ளி பருகி ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளாம். அந்த சமயத்தில் பிருந்தாவனத்தில் உள்ள யமுனையோட உட்பிரிவான பல ஆறுகள் கண்ணனின் குரலோசையை கேட்டு மயக்கம் போட்டு வேகமாக செல்வதை விடுத்து சுழலாக திரும்புகிறேன். அதாவது சூர்தாசே சக்கித்த சக்கித்த யமுனா தீரே அப்படிங்கிறார். அது பயந்து பயந்துன்னு மெதுவாக போடுறது, அதுதான் அவரும் சொல்கிறார். அம்மா பிருந்தாவனத்தில் கடுமையான வெயில் நேரத்துலையும் ராமனும் கோபகுமாரர்களுடன் பசுக்கள் எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருக்கும்போது மேகமானது தன் நிறத்தை ஒத்த நிறம் உடைவோம், கருப்பான மேகம் இல்லையா, கருமேகம் திருமேனி அப்படின்னா நம்ம நண்பன்னு அவன் மேலே அப்படியே வெயில் அடிக்காமல் அப்படியே மலர் மழையாக பொழிஞ்சு அது வெயிலால் ஏற்படும் துன்பத்தை அகற்றினதான். கோபாலர்களும் பசுக்களை பிருந்தாவனத்தில் ஓட்டிச்சுண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கள் எழுப்பிய அந்த உள்ளத்தை கவரும் குழலோசையான அசையும் பொருட்கள் அப்படியே அசையாமல் நின்றுதான். அசையா பொருளும் அனைத்தும் அசைஞ்சன, அசையாத பொருளும் அசைஞ்சன அப்படின்னு பாகவத்தில் வர்ணிக்கிறது. இந்த கோபிகள் பிருந்தாவனத்தில் உள்ள நீர்த்தேக்கங்கள் மயில்கள் மலை அடிவாரத்தில் உள்ள உயிரினங்கள் மான்கள் தேவஸ்திரீகள் பசுக்கள் கன்றுகள் பறவைகள் நதிகள் மேகம் எல்லாம் கண்ணனின் வேணுகானத்தில் மயக்கமுட்டன, மகிழ்ச்சி அடைந்தன, தங்கள் துன்பங்களை மறந்தன என்ற இந்த விவரம் சொல்லியிருக்கிற அந்த சுகர் சொன்ன விஷயங்கள்லேருந்து நாராயண தீர்த்தர்
பகவானோட சிறந்த வேணுகானம் நல்லவர்களின் துன்பத்தையும் அகற்றுறது. இங்கே மறைப்பொருளாக அதாவது ஒரு சீக்கிரட்டாக கொடுக்குற சரள முரளி கலித சாது சந்தாபம் அப்படின்னு அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அந்த வேணுகானம் அப்படின்னு திருத்தர் ரொம்ப அழகாக கூறியிருக்கார். இந்த கீதம் இதோட முடிகிறது. துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச சகாத்வமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ மேவ சர்வம் மம தேவ தேவ. ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருப்யோ நமஹா. ஸ்ரீ வராகபதி வெங்கடேசாய நமஹா. ஹரிஹி ஓம். சானந்தம் நந்த சூனும் சகல ஜனிமத சானந்தம் நந்தசூனும் சகல ஜனிமதாம் சாரமாராது பாஸ்யம் சகல ஜனிமதாம் சாரமாராது பாஸ்யம் தாஸ்யோ லாஸ்யம் ரசாட்யாக ராசியம் ரசாட்யாக கரதல கலிதைகி தாளவாத்யைகி சுகீதைகி சானந்தம் நந்தசூனும் சகல ஜனிமதாம் சாரமாராது பாஸ்யம் ாசியம் ராசாட்யா கரதல கலிதைஸ்தாளவாத்யை சுகீதை கரதல கலிதை கீதாளவாத்யை சுகீதை குர்வந்தோ நிர்விசங்கா குர்வந்தோ நிர்விசங்கா குவலய சுதுருஷோ திவ்யதாடங்க வத்யைஹ குவலய சுதுருஷோ திவ்ய தாடங்க வத்யைஹ பிருந்தாரண்ய பஜந்தே சுரவரவணிதாஸ்தம் சுரவரவணிதாஸ்தம் ஜகுஹு சந்தனஸ்தாக ஜகுசந்தனஸ்தாக பிருந்தாரண்ய பஜந்தே சுரவரவணிதாஸ்தம் ஜகுசந்தனஸ்தாக ஜகுஹு சந்தனஸ்தாக கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் கோவிந்தா கோபிகாக நயன
குமுத பூர்ணேந்தும் கோபிகாக நயன குமுத பூர்ணேந்தும் கோபால குல திலகம் அகில ஜனபந்தும் கோபால குல திலகம் அகில ஜனபந்தும் ஸ்ரீபதி மணில் தேகரி ஸ்ரீபதி மணில் தே ஹரிச்சந்தன சுகந்திம் ஸ்ரீபதி மணில் தே ஹரிச்சந்தன சுகந்திம் ஸ்ரேயோ விதாயி கருணாரச சிந்தும் ஸ்ரேயோ விதாயி கருணாரச சிந்தும் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் சங்கீத ரசரசிகம் சரசசல்லாபம் சங்கீத ரசரசிகம் சரசசல்லாபம் சரள முரளே கலித சாது சந்தாபம் சரள முரளே கலித சாது சந்தாபம் சிங்கார ரச பூரம் சிங்கார ரச பூரம் ஸ்ரீமதன கோபம் சிங்கார ரச பூரம் ஸ்ரீமதன கோபம் ஸ்ருதஜனானந்தம் அகிலானந்த ரூபம் ஸ்ருதஜனானந்தம் அகிலானந்த ரூபம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் அங்கனமுக பத்மசங்கி பிருங்காட்சம் அங்கனமுக பத்மசங்கி பிருங்காட்சம் ஆலோல மகர குண்டல நடனதச்சம் ஆலோல மகர குண்டல நடனதச்சம் மங்களாகரம் மங்களாகரம் அகிலலோக சம்ரக்ஷம் மங்களாகரம் அகிலலோக சம்ரக்ஷம் மாதவம் அசேஷ சுரரி புகன விபக்ஷம் மாதவம் அசேஷ சுரரி புகன விபக்ஷம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் வல்லவி மாணிக்ய மணியுகல மத்யே வல்லவி மாணிக்ய மணியுகல மத்யே மரகத மணிச்சாய மதனகோபாலம் மரகத மணிச்சாய மதனகோபாலம்
வல்லவீ மாணிக்க மணியுகள மத்தியே மரகத மணிச்சாய மதன கோபாலம் மல்லிகாஜாதி சம்பகாதி சுமபாரம் மல்லிகாஜாதி சம்பகாதி சுமபாரம் மகனியலவல்ய லலிததர பூரம் மகனியலவல்ய லலிததர பூரம் கோவிந்த மிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம் புரததர கலித்த முரளிநாத சுதய புரததர கலித்த முரளிநாத சுதய சுரசுந்தரி கனமிகாகர்ஷயந்தம் சுரசுந்தரி கனமிகாகர்ஷயந்தம் குரு கருணையா ரசித்தம் குரு கருணையரச்சித்தம் ஏதத் அதிலலிதம் குரு கருணையரச்சித்தம் ஏதத் அதிலலிதம் குரு கருணையரச்சித்தம் ஏதத் அதிலலிதம் நாராயணானந்த 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 தீர்த்த சமுதிதம் நாராயணானந்த தீர்த்த சமுதிதம் கோவிந்த மிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோக யாமோ முகுந்தம் கோவிந்த மிக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோக யாமோ முகுந்தம் கோவிந்த Ah